ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காதல் மனசு இந்த சேனல் மூலமா ஒரு உண்மையான கதை, நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி தான் இந்த ஆடியோ. ஸோ ப்ளீஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிடாமல் தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதனால் ஒரு ஃபேமிலி சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த விஷயம். இந்த மாதிரி எனக்கு தெரியாத எத்தனையோ பேரோட லைஃப்பில் சேம் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கலாம். அவங்க இந்த ஸ்டேஜில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு யாரோட அறிவுறுத்தலோ அதாவது அட்வைஸ் கேட்குற கூச்சப்பட்டுட்டு கூட அவங்க வந்து மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இது அவங்களாம் தனியாக கேட்கும்போது அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், இந்த பிரச்சனையிலேருந்து விலகி வருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கெவின் ராஜாங்கம் இந்த அண்ணா கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஆடியோ நான் போடுறேன். கூடவே நீங்கள் இவரோட இந்த வீடியோஸை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுவும் ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் அவளுக்கு. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. ஒரு பேபி, ஒரு பொண்ணு இருக்கா 2 வயசில். அப்புறம் ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தான். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கும்போது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அன்மேரிட் பாய், இவளுக்கு கல்யாணம் ஆனதும் தெரியும், இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றதும் தெரியும், தெரிஞ்சுமே எதுக்காக இவளை அந்த டார்ச்சர் பண்ணி அவளோட லைஃப்பை முடிக்க வந்த ஒரு எமன்னு தான் நான் சொல்லுவேன் அவனை. அதுக்கப்புறமா பேசுறது, சேட்டு, மெசேஜு, கால்ஸு, வேண்டான்னு சொன்னாலும் பேசுறது, ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி உன் கூட நான் பேசலைன்னா எனக்கு டேவே நல்லா போகல, உன் கூடயே இருக்கணும்னு தோணுதும், இப்படியெல்லாம் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கான். பண்ணி பேசி அவளை ஒரே அடியாக விழுக வச்சுட்டான். விழுக வச்சு கடைசியில் பார்க்குறப்போ இது ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் டவுட் வர ஆரம்பிச்சு, எதனால என்கிட்ட சொல்லுவான் ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்கிட்ட வந்து மறைச்சிக்கிட்டா. பிகாஸ் நான் கொஞ்சம் ஸ்டெபனாக இருப்பேன் அவகிட்ட, அதனாலேயே என்னமோ வந்து அவள் என்கிட்ட மனசு விட்டு பேசலை. என்கிட்டையுமே கொஞ்சம் என்னோடய கம்யூனிகேட்டுமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. நானுமே கேட்டேன், சரி ஓகே, பேபி இருக்குது, ஒர்க்குக்கு போகிறா, ஃபேமிலி இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரகிளில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மினிமமாக டைம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உள்ளே பார்க்க போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது எனக்கே தெரியாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் தெரிஞ்சு அவகிட்ட கூப்பிட்டு கேட்டேன், நீ வேற ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்க, என்னன்னு எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவள் அழுதுட்டா. அழுதுட்டு ஃபுல்லாக சொன்னான், இந்த மாதிரி என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன்தான், இந்த மாதிரி நான் 2 இயர்ஸாக ஒர்க் போயிட்டுருந்தேன், அந்த 2 இயர்ஸும் வந்துட்டு அவன் பழக்கம்தான், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜையும் நாங்கள் க்ராஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாமே முடிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் என்னால் முடிஞ்ச அட்வைஸ் நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி இது தப்பான விஷயம், இதுக்கு நீ போகாத, போனவரலும் சரி இனிமேல் நீ திருத்திக்க பாரு, ஒன்ஸ் தடுக்கி விழுகலாம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், இப்போ நீ கொஞ்சம் எழுந்து உன்னோட சுய காலில் நீ நில்லு அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு சில அட்வைஸ்லாம் கொஞ்சம் அவளுக்கு கொடுத்தேன். சரி ஓகேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 மந்த்ஸ் ஏன் கூடயே கம்யூனிகேட் கட். சரி என்னென்ன, நான் என்ன நினச்சேன், நம்ம அட்வைஸ் பண்ணதுனால இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த கள்ளக்காதலாகட்டும் காதலாகட்டும் அது உண்மையோ பொய்யோன்றது தெரியாது. ஒன்ஸ் அதில் விழுந்துட்டா அவங்க மட்டும்தான் உண்மை, உலகமே பொய் அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அது எல்லாருக்குமே அப்படி தான். அப்படிங்கிற ஸ்டேஜில் இவளும் போய் அதில் விழுந்துட்டான். அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நம்ம தான் அவளுக்கு ஏதோ எனிமி, வேர்ல்ட்லேயே நம்ம தான் அவளுக்கு எனிமின்ற மாதிரி தெரியும். எல்லாருக்குமே அப்படி தான், பிடிக்காது,
கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. நானும் அப்படி தான் நினச்சேன், ஓகே நம்மளை இதை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நான் திரும்ப அவகிட்ட போனேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அவ திரும்பவும் அழுக ஆரம்பித்தான். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி அவன் கூட ஒர்க் பண்ண அந்த அன்மேரிட் பாய் இங்கே வந்து, இவன் அவனோட நேட்டிவ் வேற ஒரு பிளேஸ், அந்த நேட்டிவ்க்கு போயிட்டு அங்கேயும் சேம் ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு மேரிட் கேளுக்குள்ள ஒரு இல்லைக்கு. இது இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டான். கேட்டதுக்கு அவனோட பதில் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி தனக்குன்னே தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு அவன் தான் முக்கியம்னு சொல்ல, அந்த அன்மேரிட் பாய் கூட இவன் போனவளை, அவன் இன்னொரு பக்கம் போயிட்டு இவன் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்னு கேட்குறப்போ அந்த பையனோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, உன் கூடவே வந்து லைஃப் லாங் நான் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு நீ வந்தியா, அப்படி நீ வந்திருந்தா அது உன்னோட முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி நிறையா தப்பான வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். நீ என்கிட்ட இந்த மாதிரி வந்திருக்க, இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட நீ போயிருப்ப, நான் உன்னை மட்டுமே நம்பிட்டுருக்கு, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வேர்ட்ஸை பேசவும் இவள் வந்து உலகமே பொய்யாயிருச்சு, நம்மளுக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி நினச்சி கடைசியாக இவளோட முடிவு என்ன ஆச்சு. அவன் பேசினது அந்த ஒரு நிமிஷம், அந்த இந்த ஒரு நாலஞ்சு வார்த்தை, இதை விட கேவலமாகவும் பேசியிருக்கான். அவனோட மொபைல், அவளோட மொபைல்லேருந்து நாங்கள் எல்லாமே டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டோம். இதில் அவள் விழுந்து கடைசியில் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்போ அவள் மனசில் இவ்வளோ வலியும் வேதனையும் இருந்திருந்தா உலகமே போய் இவன் மட்டும்தான் உண்மை நினச்சி வாழ்ந்தவ, அவள் வலியை தாங்க முடியாமல் எல்லாத்தையுமே நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறத கூட நினைக்காகாம அவனுக்காக உயிரையவே விட்டுட்டான். அப்போ அவள் எந்த அளவுக்கு ட்ரூவாக இருந்திருப்பான்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அழகான கூட்டில் ஒரு கல் போட்ட மாதிரி இந்த அன்மேரிட் பாய் வந்து அவனோட சுகத்துக்காகவும் அவனோட டைம் பாஸ்க்காகவும் வந்து ஒரு ஃபேமிலியவே இன்னைக்கு கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவன் இன்னொரு லைஃப் கூட நல்லா இருக்கான், ஆனால் இந்த லைஃப் இப்போ உண்மையாக லவ் பண்ணவங்களோட லைஃப் என்னமோ ஜீரோ தான். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, எல்லா ஜென்ஸுமே தப்பு கிடையாது, எல்லா லேடிஸும் தப்பு கிடையாது. ஸோ மெயினாக நான் அன்மேரிட் பாய்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும். சேம் அன்மேரிட் கேர்ள்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த அன்பை நீங்கள் காட்டலாமே. ஏன் ஆல்ரெடி ஒரு ரிசர்வ்டில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் உங்களோட அன்பை கொட்டுறீங்க? அது உங்களுக்கு வேல்யூ இருக்குமா சொல்லுங்கள். உங்களுக்குன்னு வர லைஃபுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு அழகான குடும்பத்தை கலைக்க ஆசைப்படாதீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கும், பட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் உங்கள் ஒய்ஃபோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதோட வலியும் வேதனையும் உங்களாலையும் தாங்கிக்க முடியாது. காலம் இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு சரிங்களா. அதனால் இது வந்து செயின் சிஸ்டமாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருந்துவேன் அப்படின்னு இல்லாமல், இவன் ஃப்ரெண்டு ஒருத்தி இவளோட லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை கேட்காதவங்களாக இருக்கட்டும், கேட்குறவங்க மூலியமாக ஃபார்வர்டு பண்ணுங்கள். யார் தப்பு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு கேட்டு, நான் உங்களை எல்லாத்தையும் ஒரு பிரதர்ஸாக சிஸ்டர்ஸாக நினச்ச ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் யாரும் போயிடாதீங்க. இப்போ அவள் போனதுக்கப்புறம் அவள் ஃபேமிலி படுற கஷ்டத்தை நாங்கள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம், அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள் போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபடுற உங்களுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது. உங்களை சார்ந்து இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்கன்றதை மெயினாக வச்சு
இந்த அன்மேரிட் பாய்ஸ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு, இந்த மாதிரி இல்லீகல் இருக்கிறவங்க முழுசமாக அவங்கள வந்து விலக சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கோங்க. இதே வந்து ஒரு அஃபேருக்காக லவ்ன்ற பேரில் இல்லீகலாக வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கவும் ரெடியாக இருக்கிற ஹியூமனும் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுங்கள். ஒருத்தரோட லைஃப்பில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் திரும்ப யாரோட லைஃப்பில் நடக்க வேண்டாம். அதனால் இது இப்படியே போகட்டும். இது இதுக்கப்புறமே இந்த மாதிரி தவறுகள் நடக்க வேண்டாம் ப்ளீஸ். இது உங்கள் கூட பிறந்த ஒரு தங்கச்சியாக நினச்சி இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. இன்றைக்கி ஒரு ஜென்னை நம்பி அந்த பொண்ணு அவனை நம்பி அவள் இறந்துட்டா, ஆனால் இன்றைக்கி அவள் பெத்த பொண்ணு இன்றைக்கி அவளோட வாழ்க்கை கேள்விக்குறி தான். ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு இப்போ அவளோட லைஃப்பை நினச்சி பாருங்கள். இதுக்கப்புறம் இனி அவளோட வயசு, அவளோட ஏஜ் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுவான்? அவங்க பாட்டி ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்களும் ஏஜ்டு பர்சன். அவங்க வீட்டில் இவ வீட்டில் இவரோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு பையன், கூட அக்காவோ தங்கச்சியோ யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கூட அவன் நினச்சி பார்க்காமல் போயிட்டான். ஸோ அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த பேபிக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவள் சேஃப் அண்ட் செக் கூட அவள் லைஃப்பில் ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க. தயவு செஞ்சு தப்பாக யாரும் இதை கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதோட விட்டுருங்க, தப்பான கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். இது நான் அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.